தற்போது கிடைத்திருக்கும் செய்தி. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையுடைய தாக்கமானது அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு பிறகாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த 2 தினங்கள்ல நமக்கு அதிகபட்ச வெப்பநிலையோட வெப்பநிலையானது 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த நாட்கள்ல நமக்கு வெப்பநிலை சராசரி அளவான 37 டிகிரி செல்சியஸ் இருந்து 3 டிகிரி அளவிற்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே நிலையில நமக்கு வரக்கூடிய 48 மணி நேரங்களுக்கு பிறகாக, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து கோடை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டின் வட தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 20ஆம் தேதி அன்று லேசான முதல் மிதமான அளவுல கோடை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள்ல கோடை மழையும் கோடை வெயிலும் ஒரு சேர இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் தென்னிந்திய பகுதிகளின் மேல வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு 48 மணி நேரத்துக்கு பிறகாக இருப்பதனால நமக்கு கோடை மழைக்கான வாய்ப்பும் 48 மணி நேரத்துக்கு பிறகாக கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கும் என வானிலை ஆய்வு கணித்திருப்பதா தற்போது தகவல் வெளியிட்டிருக்காங்க.